முதல்ல நான் கேக்குறது ஒரு மருத்துவரா திரு ராமதாஸ் அவர்கள் பாமகவை நிறுவுவதற்கு முன்பு எப்படி செயல்பட்டிருந்தார்? அவர் வந்து கல்வி தேடுதல் அப்படிங்கறத இளமையிலே வந்து அதிகப்படுத்திட்டாரு, தேடி தேடி போனாங்க. அப்ப இனி நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இப்படித்தான் கஷ்டப்படுவாங்க, அப்ப தான் வெட்டி வெட்டுற மாதிரியே எல்லோரும் வெட்டி வரணுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்துலதான் மருத்துவமனையில வர்றவங்கள அந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது அவரு கேட்கறது இல்ல, குடுக்கறத வாங்கிட்டு வர அஞ்சு ரூபா எடுத்தாலும் சரி ரெண்டு ரூபா எடுத்தாலும் சரி அவர் கேட்டு வாங்கறதும் இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி அவனோட போயிருச்சு, மீதி இருக்கிற எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் இங்க ஐயாவோட நின்றுது. இப்ப பாமக தலைமையில கூட்டணி உருவாச்சு, அந்த கூட்டணிக்கு பேரே வந்து செத்து போயிட்ட சாதி ஏது மதவேன்னு சொல்லி ஒரு தோல்ல வந்து அந்த பணத்தோட இத சுமந்துகிட்டு இவரே அடக்கம் பண்ணாரு. அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த உறவுகளும் அந்த நாள்ல கூடியாகணும். மரம் பட்டின் பேர் சொன்னாங்க, மரம் வளர்த்துனது பத்தி யாருமே சொல்ல. இந்த மீண்டும் இந்த மனித பிறவி எடுக்காம வேண்டி இருக்கணுங்கிறத காலங்களும் சித்தர்கள் ஞானமே சொன்னாங்க. மருத்துவரைய உணர்ந்து எழுதினாரு. அதே மாதிரி இஸ்லாமிய பிரச்சனை கோயம்புத்தூர்ல உருவானப்ப தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடையே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான திரு ராமதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூலை 25. இது குறித்து ராமதாஸ் அவர்களை பற்றியான வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு நெருக்கமாக பழகியவர்கள் ஒருவரோடு பேசலாம் என்று முற்பட்டோம். அதாவது திரு ராமதாஸ் அவர்களுடைய கட்சியில் பாமகவிலிருந்து யாரோடு பேசினால் இன்றைய வரலாறு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, அதே போல இதற்கு முன்னிருந்த வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாமகவிலிருந்து சமீபத்தில் விலகியவர், ஆனால் பாமகவின் மீது அதாவது குறிப்பா மருத்துவர் ராமதாஸ் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பும் மரியாதையும் வைத்திருப்பவர். அந்த கட்சியை விட்டு வேற கட்சிக்கு இன்னும் எங்கேயுமே போல அவரு விலகிதான் இருக்காரு, அரசியலை விட்டு விலகி இருக்கிறார். ஆனா ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன் சார். வணக்கம். ஒரு நீண்ட காலமா மருத்துவர் ராமதாஸோடு நீங்க இணைந்து பணியாற்றி இருக்கீங்க, அவருடைய பக்கத்துல அருகில் அமர்ந்த போட்டோக்கள் எல்லாம் நானே கூட நிறைய பார்த்திருக்கேன் உங்களோட. அந்த கட்சியின் துணைத் தலைவராக நீங்க இருந்தவங்க, ஆனா அந்த கட்சியிலிருந்து விலகிய பிறகு வேறு சில இடங்களுக்கு போனால் கூட இன்னைக்கு அரசியலை விட்டே விலகி ஓரமா இருக்கீங்க. இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் மீது அளப்பரிய அன்பும் மரியாதையும் வைத்திருப்பவர், என் கூட நீங்க பல முறை பேசியிருக்கீங்க. அதே போல சோசியல் மீடியாவில பார்க்கும்போது நிறைய திரு ராமதாஸ் அவர்களை பற்றி எழுதியிருப்பீங்க. திரு ராமதாஸ் அவர்களுக்கு நாளை ஜூலை 25 81வது பிறந்த நாள் அப்படின்றது கூட நீங்க பதிவிட்டதை வைத்துதான் நான் பார்க்க முடிந்தது. திரு ராமதாஸ் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் சார். திரு ராமதாஸ் அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர் ஒரு மருத்துவராக இருந்தபோது அவர் சேவை செய்த விதம், அதையெல்லாம் கூட நீங்க எழுதியிருந்தீங்க, அதை நான் படிச்சேன். முதல்ல நான் கேட்கறது ஒரு மருத்துவரா திரு ராமதாஸ் அவர்கள் பாமகவை நிறுவுவதற்கு முன்பு எப்படி செயல்பட்டிருந்தார், இந்த அரசியல் களத்துக்கு எப்படி வந்தார், அவர் கடந்து வந்த பாதையை சொல்லுங்க சார். மருத்துவர் ஐயாவை பற்றி அவருடைய பிறந்த நாளான நாளை வர இருக்கிற நேரத்தில் அவரை பற்றி பேசுகிற ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஆதன் யூடியூப் சேனலுக்கு முதலில் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு மாபெரும் தலைவரோடு பழகிருக்கிறோம் என்கிற ஒரு பெருமையும், அவரோடு நான் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தேன் என்கிற பெருமையும் சேர்த்து இந்த நேரத்தில் பகிர்ந்துள்ளதில் மிகுந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மருத்துவர் ஐயாவளை பொறுத்தவரையில் அவர் ஏதோ பெரிய குடும்பத்திலே பிறந்தவர் அல்ல, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அது குந்தவரத்தில் இருக்கிற ஒரு கீழ்சிபடி அப்படிங்கிற விவசாயம் சார்ந்த ஒரு கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர். அந்த குடும்பத்தில் அவர் பிறந்தா கூட அவருக்கு ஒரு வேட்கை இருந்தது. இப்போ தேடுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். படிக்கோ நினைப்பாங்க, ஒரு ஆன்மீக ரீதியா ஏதாவது ஒரு அரசியலோ ஒரு தேடுதல் இருக்கு. ஆனா அவர் வந்து கல்வி தேடுதல் அப்படிங்கிறத இளமையிலே வந்து அதிகப்படுத்திட்டாரு, தேடி தேடி போனாரு. அதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து உண்மையிலே சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு வந்து அவரை பத்தி நாம ஒரு பெரிய தலைவரை பாக்குறோம், ஊடகங்கள்ல பேசுறோம், நாடறிஞ்ச ஒரு மாபெரும் தலைவரா வந்திருக்காரு. ஆனா அவருடைய ஆரம்ப காலத்துல அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மிக மிக ஒரு சிரமமான வாழ்க்கை. ஆனா அதுல வந்து அவர் போராடி தொய்வு இல்லாம எந்த துன்பத்தையும் கூட அவரை வந்து இன்பமா ஏத்துக்கிட்டு முன்னேறினாங்கிறத நினைச்ச பிறப்பாரு. அந்த கீழ்சிவரி கிராமத்துல ஒரு சாதாரண விவசாயி பிறந்தா கூட படிச்சு நம்ம முன்னேறணுங்கிற ஒரு வேட்கையில
அவர் அந்த திண்டிவனத்திலிருந்து அவர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்கு. அதில் நடந்தே வந்து தான் படித்தார் திண்டிவனத்தில். படிச்சுட்டு அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னை எல்லாம் போய் அவங்க உறவினர் மூலமாக அங்கே வீட்டில் தங்கியிருந்து மருத்துவர்கள் ஆனார். இது ஒரு அது நிறைய சொல்லணுங்க. அந்த மருத்துவர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா தான் எப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சு படிச்சோமோ இந்த வேலைக்கு வந்தோமோ அப்போ நாம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறிட்டோம். அப்ப இனி நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இப்படித்தானே கஷ்டப்படுவாங்க, அப்ப தான் வெற்றி பெற்ற மாதிரியே எல்லோரும் வெற்றி பெறணுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்துலதான் அவர் வந்து மக்களை பத்தி சிந்திச்சார். அப்ப மருத்துவமனையில ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு தன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் பார்த்தார். இதெல்லாம் பாமக தொடங்குவதற்கு முன்பு நீங்க சொல்றதா? ஆமா, ஆரம்பிக்கிற முன்னாடி சொல்றீங்க. பாமகவுக்கு அவருக்கு சம்பந்தமே அப்ப இல்ல, அவருக்கு கட்சி ஆரம்பிக்கிற நோக்கமே அவருக்கு இல்ல. 80க்கு முன்னாடிங்க, அதாவது 70 அந்த வகையில அவர் படிச்சு முடிச்ச முன்னாடி. அப்புறம் மருத்துவரான முன்னாடி மருத்துவமனையை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளியினுடைய வாழ்க்கையை பார்க்கறாரு. எல்லாமே ஏழ்மை, யாருக்குமே படிப்பறிவே இல்லை. அப்பதான் வந்து படிப்பறிவு இருந்தவங்க கூட அந்த உரிய வாய்ப்பு கிடைச்சு வேலைக்கு போகல, பொருளாதார ரீதியா ரொம்ப சிரமப்படுறாங்க. இது எல்லாம் வந்து தினசரி பார்க்கறாரு. அப்ப தன்னை தான் நேடி தேடி வரக்கூடிய நோயாளிகள் வந்து அவர் வாங்கின கட்டணம் கூட 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா தான். அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்துட்டு பணம் இல்லாம திரும்பி போறதுக்கு பசு காசு இல்லாம கஷ்டப்பட்டப்போ தலையை சொல்லி நிற்பாங்க. நம்ம ஐயோ சொல்லுவார். அப்ப இவரே வந்து அந்த நோயாளிக்கான மருத்துவத்தையும் பார்த்துட்டு அவங்க வலிச்சளவுக்கு பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு பெரிய மனசுல வருத்தம். நாம் ஒரு உயர்ந்த மருத்துவரை வந்துட்டோம், ஆனா இன்னுமே இந்த சமுதாயம் வந்து உயரலையே, அவங்களை எப்படி உயர்த்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போதுதான் அவர் வந்து இந்த எல்லா சமுதாயத்தை இணைச்சி ஒரு அமைப்பு ரீதியா வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். அரசியலா பார்க்கல, ஒரு விழிப்புணர்ச்சியின் போது கிராமத்தை நோக்கி வர்றவங்களுடைய கிராமத்தை நோக்கி போகும்போது அவங்க எந்த வசதி வாய்ப்புமே இல்லாம கஷ்டப்படுறாங்க. மருத்துவம் பாக்குற காலத்துல நான் கூட ஒரு விஷயம் படித்தேன் அவரை பத்தி. அதாவது அவருக்கு மருத்துவம் அவரிடம் மருத்துவம் பார்க்க வர்றவங்க யாருமே வந்து மருத்துவம் பார்க்குவதற்கான அந்த ஃபீஸ் வந்து அப்ப கொடுக்குற, நீங்களே சொன்னீங்க 1 ரூபா 2 ரூபா, அத வந்து ஒரு சைபால் டப்பா ஒண்ணு இருக்குமா அந்த டப்பாவில போட சொல்லிடுவாராம். அது நீங்க சொன்னீங்கன்னா கூட நல்லா இருக்கும், அதனுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சா. அந்த சைபால் டப்பால போட்டுட்டா யாராவது அவரை பார்க்க வருகிறாங்க சந்திக்க வராங்கன்னா அதன் மூலமா எடுத்து அது டீயோ பாலோ வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாராம். அதை வந்து மருத்துவர் ஐயா பண்ணதாக படித்தேன். ஆமாங்க, அவரே சொல்லிக்காரு. நான் அவருடைய இளமை வாழ்க்கையை பத்தி நேரடியாக அவர் கேட்டுக்கிறேன். நான் ஒரு நாள் வீட்டுல பேசிட்டு போது ஒரு 4 வருஷம் இருக்குங்க, நான் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வீட்டுக்கு ஏதாச்சும் போனேன். ஒரு 1.5 மணி நேரம் அவர் வீட்டுல சாப்பிட்டு ஐயாட்டே பேசிட்டு ரொம்ப ஃப்ரீயா இருந்தார். ஒரு சாதாரண பணியினோட விங்கோட போட்டு என்ன ஒரு 1-2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவர் எல்லா கதையும் சொன்னார். மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு உழைக்கிறாங்க, உழைப்பு எல்லாம் வாழ நிறைய பேர் உயர்ந்துடுறாங்க, அப்பாய் மக்கள் இப்படியே இருக்காங்கன்னு சொல்லி அந்த கதை ஓர சொன்னார். அப்ப அந்த மருத்துவமனையில வர்றவங்கள அந்த 1 ரூபாய் அப்படிங்கிறது அவரு கேட்கறது இல்லை, கொடுக்கறத வாங்கிக்குவாரு. 5 ரூபா எடுத்தாலும் சரி, 2 ரூபா எடுத்தாலும் சரி, அவர் கேட்டு வாங்குறதும் இல்லை. அதே மாதிரி அந்த சொல்ற டப்பாவில் போற அந்த பணத்தை வந்து யாருக்கானாலும் பயன்படுத்துவாருங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறதே இல்லை. நீங்க அவர் வந்து அந்த காலகட்டத்துல ஒரு மருத்துவராகி அவர் நினைச்சிருந்தாங்கன்னா சென்னையில வந்து நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் வாங்கிக்க முடியும், அவ்வளவு சம்பாதிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அன்னைக்கு மருத்துவருடைய அவசியம் ஆரம்பமாக இருந்தது. ஆனா அன்றைய காலகட்டத்துக்கு சொல்றீங்க, அன்றைய காலகட்டத்துல வாங்கிக்கலாம். அன்றைய தமிழகத்துல அவர் வந்து அவ்வளவு இன்கம் அவருக்கு வந்தது, இன்கம் வர அளவுக்கு மக்கள் கூடுறாங்க. கைராசி டாக்டரா மாறினார். நீங்க ஐயா வந்து பார்த்தாலே நோய் தீரும் சொல்லி நிறைய பேர் கூட்ட ஓவர குடிச்சு இதெல்லாம் இந்த பகுதியில் மக்கள் நானே நேரடியே பார்த்துருக்கேன் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் வறுமை, வேலை வாய்ப்பு இல்லை, கல்வி இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னோடனா இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த 1978-79 பல்வேறு அமைப்புகளால் சிதறி கிடந்த தன்னுடைய சொந்த பந்தங்கள் சேர்ந்த அந்த வன்னியர் சமுதாயத்தை வந்து ஒருங்கிணைக்க திட்டம் வர்றாரு. அப்ப பல அமைப்புல இருந்தது, அந்த பல அமைப்புல ஒருங்கிணைச்சுதான் வன்னியர் சங்கம் அப்படிங்கிறது 1980 ஆரம்பிக்கிறார். 80 ஆரம்பிச்ச முன்னாடி இது ஊர் ஊரா ஒவ்வொரு சனி ஞாயிறு இப்போ திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும் மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கறது, மீதி 2 நாள் வந்து அந்த வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கிட்டு எல்லா ஊருக்கு போறது, ஊர் ஊரா போய் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி எல்லாம் ஒற்றுமையாகுங்கன்னு சொல்லி வன்னியர் சங்கம் மூலமாக அந்த மக்களை திரட்டினார்.
பின்னாடி அந்த சமூகத்துல விழிப்புணர்வுனா என்ன மாதிரி விழிப்புணர்வு கொடுத்ததாக அதை பதிவிட்டீங்கன்னா சரியா இருக்கும். விழிப்புணர்னா சமூக மாற்றம் ஏற்படுத்தணும், பொருளாதார ரீதியா சிரமப்படுறாங்க. நீங்க வந்து அதே மாதிரி கல்வி வந்து பெரியவர்கள கல்வி வசதியே யாருக்கு கிடைக்கிறது இல்ல. மூணாவது குடிக்கு அடிமையாகி கள்ளச்சாரங்கள் பெருகி அந்த பகுதி இருந்தது. இதெல்லாம் மக்கள் மாறி நல்வழிப்படுறதுக்காக தான் அவர் ஆரம்பம் பண்ணது. அவர் வந்து வேற அரசியல் போராட்டம் ஆரம்பத்தில் பெருசா நினைக்கல, மக்களை வந்து திருத்தவனு நல்வழிப்படுத்துவதுதான் பண்ணார். அப்ப இது இதெல்லாம் போகும்போது என்னன்னா படிக்கிறதுக்கான ஆர்வம் இல்லை, அப்படி படிச்சு போனாலும் வேலை வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சமூகம் வன்னியர் சமூகம். நீங்க தமிழ்நாட்டுல வன்னியர் கொங்கு வேளாளர் தேவர் நாளார் யாதவர் இப்படி ஒவ்வொன்றா போயிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதன்மை சமூகம் வந்து வன்னியர் சமூகம் தான். அப்போ அப்படிப்பட்ட சமூகத்திற்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு துறையிலும் வந்து உரிய முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கறத அவர் யாரும் படிச்சிருக்கார். படிச்சதுனால இப்போ மருத்துவத்துறையா இடஒதுக்கீடு இல்லை, கல்வித்துறையா இடஒதுக்கீடு இல்லை, காவல்துறையா இல்லை, நீதித்துறையா இல்லை அப்படிங்கும் போது இதுக்கு என்ன காரணம்னா நமக்கான இடஒதுக்கீட்டை இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு கொண்ட மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிச்சு வாங்கணும்னு அவர் திட்டமிடுறாரு. அந்த அடிப்படையில வன்னிய சங்கம் உருவாகுது. வன்னிய சங்கம் உருவான பின்னாடி அதற்கான கொள்கையை வடிவமைக்கிறார். சமூகம் எப்படி இருக்கணும், சமூகத்துக்கு என்ன இல்லை, சமூகம் எப்படி இருக்குது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சமூகத்தை ஒழுங்காக கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான். நீங்க போராடுறதுக்கு அழைக்கிறது எப்படியோ நீங்க வாங்கன்னு சொல்றது நிறைய பாக்குற அமைப்பு இல்லை. ஆனா இவர் வந்து ஒழுக்கமா சமூகம் இருக்கணும், நல்ல படிக்கணும், அது நல்ல வேலையை போகணும், குடும்பத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எந்த தலைவருமே இல்லை இவரை தவிர. அப்ப இந்த திட்டப்படி இவர் ஊர் ஊரா பேச 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 மக்களுக்கு வந்து புதுமையா இருந்தது. ஏன்னா யாருமே வந்து சொல்லல, நம்ம எம்ஜிஆர் இருந்தாரு, இப்ப வந்து கலைஞர் இருந்தாரு, தமிழ்நாடு அரசியல்ல ஒரு வித்தியாசமான களமா இருந்தது. அந்த மக்கள் எல்லாம் வந்து ஏதோ ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா அரிசி அது சேலை பல்பொடி செருப்பு கொடுத்த காலத்துல இவர் அறிவு கொடுத்தாரு, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி அறிவு கொடுக்கும் போது மக்களுக்கு புதுமையா இருந்தது. ஆக்சுவலா நீங்க சொல்ற அந்த 80 காலகட்டம்னு நினைக்கிறேன், அந்த காலகட்டங்கள்ல திரு ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கலாம். நான் வந்து வட மாவட்டத்தை சார்ந்தவன், அதனால எனக்கு தெரியும். அவர் வன்னியர் சங்கம் ஒருவேளை ஆரம்பிக்காமல் போயிருந்தா வட மாவட்டம் ஃபுல்லாவே நக்சலைட்டா மாறி இருப்பாங்க நிறைய இளைஞர்கள் அப்படின்னு கூட ஒரு வாதம் இருந்தது. ஒண்ணு அது உண்மைங்க, இது கூட அந்த காடுவெட்டி மாவீரன் குருபாலா மேடை சொல்லியிருக்காரு. நீங்க அது மட்டும் இல்லைங்க, நக்சலைட் மட்டும் இல்ல, கள்ளச்சாலையும் அதிகமா அந்த பகுதியில் இருந்தது. தமிழ்நாட்டிலே வந்து படிப்பறிவு இல்லாத மாவட்டங்கள் மாவட்டமா இருந்தது. அதே மாதிரி குற்றம் குறைகள் வந்து செயல்கூடிய அதிக பகுதியாம இருந்தது. ஏன்னா யாருக்கும் விழிப்புணர்ச்சி இல்லை, எல்லாமே கூலி தொழிலாளியால் கஷ்டப்படும் நிறைய பேர் பகுதியில் இருந்தாங்க. நான் அதுக்காக சமுதாயத்துக்கு சொல்ல, அந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு அவருக்கு ஏற்பட்ட அந்த வேர்க்கு ஏன்னா வேகம் ஏன்னா நாம படிச்சுட்டோம் உயர்ந்துட்டோம் இந்த சமூக ஒட்டுமொத்தம் வீணா போயுமே சொல்லி கொடுத்து அவர் வந்து இத ஒரு வெறியா பண்ணார். ஒரு வேகமா அந்த சமுதாயத்தை முன்னேற்றியே தீரணுங்கிற வெறியா அடைஞ்சதுதான் அந்த 80 வன்னிய சங்கம். அந்த 80 இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் தொடர்ந்து ஊர் ஊரா ஊரா கட்டமைச்சாரு, அமைப்பு வளர்ந்துருச்சு, மக்கள் ஒரு பின்னாடி திரண்டாங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு சதவீத இடஒதுக்கீடு வேணும், இங்க மக்களுக்கு இந்த மாதிரியான கல்வி வேலை வாய்ப்புல ஒதுக்கீடு செய்வோம் சொல்லி அரசாங்கத்தோட கோரிக்கை ஆரம்பிச்சாரு. அப்படி எந்த அரசாங்கம் பாருங்க நீங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். இவர் அரசியல் சக்தியா வர வரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவர் தொடர்ந்து போராட்டம் பண்றாரு. போராட்டம்னா சாதாரணமா இல்லைங்க, மிகப்பெரிய அளவு வளர்ந்தது. அதுல வந்து ரயில் மறியல் போராட்டம்ங்கிறது பிரசித்தி பெற்ற போராட்டம் ஒரு நாள். அது அதுக்கு அடுத்தது 87 ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம். அப்பதான் நானெல்லாம் அவர் கேள்விப்படுறேன் பத்திரிகையில டிவி அப்பெல்லாம் தொலைக்காட்சி இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒன்று இருந்தது. பத்திரிகையில இவரை பத்தி செய்தி பரபரப்பா வருங்க. அந்த ஒரு வார சாலை மறியல தமிழ்நாடே ஸ்தம்பிச்சது. அது வந்து மரங்கள் வெட்டப்பட்டு பாலங்கள் உடைக்கப்பட்டு தமிழ்நாடு பூரா வந்து போக்குவரத்து நின்று போச்சு அப்படிங்கிற செய்தி எல்லாம் பத்திரிகையில் நானும் படிக்கிறேன். அது பாத்தீங்கன்னா அந்த மரம் வெட்டினாங்க அப்படிங்கிறதுக்காகவே மரம் வெட்டின்னு ஒரு பேரை வந்து ஊடகங்கள் உருவாக்குனாங்க. சில ஊடகங்கள் நம்மளால சொல்ல உருவாக்குனாங்க, இவரை இன்னைக்கு பேர் வச்சாங்க. ஆனா பொதுமக்கள் அல்லது சமூக மக்கள் போராடுகிற போது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாதான் அரசு காட்டுகிற எதிர்ப்பாக அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு மட்டும் இல்லை. அதுக்கு முன்பாகவே 1970 வந்தது விவசாய போராட்டத்துல நாராயணசாமி அவர்கள் நடத்தின போராட்டத்திலயும் மரத்தை நாங்க ஊற வெட்டினோம், பாலத்தை பூரா உண்மையை உடைச்சவங்க வெடிகுண்டெல்லாம் வச்சு வச்சோம். ஏன்னா மக்களுக்கு வந்து அரசாங்கம் கண்டுகொள்ளாத போது ஏற்படக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு அது.
அப்படி அந்த மரத்தை பூரா வெட்டி எல்லாம் பண்ணி தமிழ்நாடுகளும் மிகப்பெரிய போராட்டம். போராட்டத்துக்கு பிறகு அவரு எம்ஜிஆர் பாக்குறாரு, அன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் இருந்து அத்தனை பேர்த்தி பாக்குறாரு, யாருமே வந்து இவங்களுக்கு கோரிக்கை ஏத்துக்கவே இல்லை. அரசியல் ரீதியா இவங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஒழிய இந்த கோரிக்கை நிறைவேற்றி இந்த மக்களுக்கு யாருமே செய்யல. அந்த காலகட்டங்கள்ல எம்ஜிஆரை பார்க்கும் போது குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் கேட்டாரா இல்ல எல்லா சமூக மக்களுக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காக போராடினாரா? வன்னியர் சங்கம் மூலமா வன்னியர்களுக்காக கேட்டாருங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்கும் கேட்டாரு. அதாவது சாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தி அந்த சமூகத்துடைய மக்கள் தொகை அடிப்படையில நீங்க சரியான மிகச்சரியான ஒரு இடஒதுக்கீடு வழங்குன்னு சொன்னாங்க. இப்போ 1 கோடி பேர் உள்ள சமூகமும் அதே அளவு அனுமதிக்குது, 10 லட்சம் பேர் உள்ள சமூகமும் அதே அளவு அனுமதிக்கும் போது இது சமூக நீதி அடிவிட்டு போயிருது. அப்ப அந்த சமூக நீதி அப்படிங்கிறது வந்து அந்த மக்கள் எவ்வளவு இருக்காங்கன்னா அதுக்கு ஏத்துக்க மாதிரி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத அவர் அன்னைக்கு வந்து எல்லா சமூகமும் பொதுவாக தான் பேசினார். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் உள்ள வரோம், கொங்கு வேளா சமுதாயம் அதை பார்த்த விழிப்புணர்ச்சி ஆரம்பிச்சு அதன் மூலமா தான் 87 நாங்களும் 87 கடைசியில தான் கொங்கு வேளாள கவுண்டர் அமைப்பு ஆரம்பிக்கிறோம். கோவை சிறீர் வந்து அந்த தீர்மானம் வராரு. இன்னும் சொல்ல போனா மருத்துவர் ஐயா அவர் வந்து வன்னியர் சங்கத்தை வேகப்படுத்தி கோரிக்கை வச்சு மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஆன பிறகுதான் எல்லா சமூகத்துக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது. ஏன்னா இது வந்து நான் ஏதோ வாயில சொல்ல, எங்கிட்ட வந்து ஆவணங்களை நிறைய வச்சுக்கிறேன். கோவை சிறையில் அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் தவறாம சொல்லுவார், மருத்துவர் ஐயாவுடைய பெயரை சொல்லி எல்லா கூட்டத்திலையும் அவர் உருவாக்கிட்டாரு, அந்த சமூகம் ஒற்றுமையாயிடுது, நாமும் ஒற்றுமையாகி இந்த மாதிரி வந்து போராடுவோம், கோரிக்கை வந்து வைப்போம் சொல்லி எல்லா கூட்டத்தையும் பேசுவார். தொடர்ந்து இந்த இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுத்தவர் திரு ராமதாஸ் தமிழ்நாட்டில் அப்படின்றத நாம பேசிட்டே இருக்கோம் எப்பவுமே. சமூக நீதி காவலர்னு எல்லாருமே சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. சோ சமூக நீதிக்காக அவர் போராடிய விதங்கள் இதை ஒட்டிதான் அவருக்கு வந்து அந்த சமூக நீதி காவலர்ன்ற ஒரு பட்டம் அது வந்து கிடைச்சதுங்களா? யார் மூலமா அது கிடைத்ததா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இவர் மட்டும்தான் பேசினாரு, அதுக்கு அடுத்து ஐயா கோவை செயலும் பேசினார் ஒரே சமகாலத்துல. அப்ப 2 வட மாவட்டங்கள்ல வன்னியர், மேற்கு மாவட்டத்துல கொங்குவாளர். சமகாலத்துல அமைப்புகள் உருவாகுது, அமைப்பு உருவாகி வேக வேகமா கிராமங்கள் உருவாகி போராட்டம் நிறைய வருது. அப்ப ஏற்கனவே நாங்க வந்து 1975 எஃப்சில இருந்து பிசியை மாறிட்டோம். இப்ப வந்து 87 மிகப்பெரிய போராட்டத்துல மருத்துவ ஐயாவுடைய அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக விலை மதிப்பு இல்லாத போராட்டம். 21 பேரை சுட்டு கொள்றாங்க போராட்டத்தை அடக்க ஒடுக்க. அப்ப இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த சமுதாய மக்கள் வீடு கொண்டு எழுந்தாங்க. அதாவது 21 பேர் கொன்ன பிறகு கூட அந்த அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த கோரிக்கைக்கு வந்து செவி சாய்க்காம உதாசீனப்படுத்தினாங்க. அப்புறம் தான் முடிவு பண்றாரு இனிவேல் ஆளுங்கிற இடத்துக்கு நான் போகணும். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இருந்துகிட்டே நாம வந்து இப்ப ஏமாலியா வாழ்றத விட ஆளுகிற இடத்துக்கு நாமே செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்த 89 அவரு பாட்டாளர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாரு. அப்ப ஆரம்பிக்கிற பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட வச்சுட்டாரு. நீங்க ஒரு சமுதாயமும் விடுபடல, எல்லா சமுதாய தலைவர்களையும் மேடையில் வைத்துக் கொண்டு அன்னைக்கு வந்து பேரணி பொதுக்கூட்ட பேச்சு விடிய விடிய நடந்து காலையில 5 மணிக்கு தான் மருத்துவரையா மேடையில் பேசுறாரு. அதுல எல்லா மனங்களும் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க, பொதுவுடன் இயக்கத்தை சேர்ந்த எல்லாருமே மருத்துவர் ஐயாவை முழுமையா ஆதரிச்சாங்க. ஏன்னா இவர் எல்லா கொள்கைக்கும் ஏத்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு, எல்லாத்தையும் வந்து ஏத்திட்டாரு, நடைமுறைப்படுத்த விரும்பினார். அந்த மேடையில் கூட பாத்தீங்கன்னா நீங்க ஜான் பாண்டியன் உட்பட, பசுபதி பாண்டியன் உட்பட, இன்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல தலித் எழில் மணி உட்பட எல்லா தலைவர்களையும் மேடையில் வச்சுக்கிட்டு அந்த இதுல வந்து நிறுவனர் அப்படின்னு மட்டுமே தன்னை பயன்படுத்தி கொண்டு தலைவரா பேராசிரியர் ஐயா தேர்ந்தவர்களையும் பொதுச் செயலாளர் வந்து தலித் எழில்மணி முதல் முறையா ஒரு பட்டியல் சாதியிலிருந்து ஒருத்தர் அறிகிறார். தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத விஷயம் இது. அதை துணிச்சலா பண்ணி 89 நீங்க தேர்தல வந்து உடனே வருது சட்டமன்ற தேர்தல் அதை போட்டி இல்லை, அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல போட்டிட்டு தமிழ்நாட்டையே அதர வச்சார். ஒரு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூட வாங்கி காட்டினாரு. சில இடங்களில் 2ஆம் இடத்துக்கு கூட வந்தது பாமக. அந்த சூழ்நிலையில எல்லா அரசியல்வாதிகளும் பாமகவை மருத்துவரையாய் பார்த்து எல்லாமே அச்சமடைந்தாங்க. தனித்து போட்டி, தனித்து போட்டிங்க, தனித்து போட்டி மிகப்பெரிய வாக்கு வங்கி அன்னைக்கே வாங்கி நிரூபிச்சு தமிழ்நாட்டுல எல்லாமே எம்ஜிஆர் கலைஞர் உட்பட. அப்ப எம்ஜிஆர் இறந்தார் அதுக்கு பின்னாடி. கலைஞர் ஜெயலலிதா ஜானகியின் அணிகள் பிரிஞ்சது அதிமுகவில் கலைஞர் இறங்கியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அரசியல் அரங்கில ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து அவரே வந்தார். அப்ப அடுத்து 91 தேர்தல்
பாமக தனிச்சு போட்டிட்டு அதுல ஒரே ஒரு தொகுதி பன்னெண்டு தொகுதியில வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஓட்டு வாங்கி காட்டினாங்க. எல்லா இடங்களிலுமே பாமக மிகப்பெரிய சக்தியா வந்துருச்சு. அப்புறம் 96 பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த இதுக்கு இடையில பாருங்க 91 to 96 வரைக்கும் மிகப்பெரிய ஈழ பிரச்சனை, தமிழர்களுக்கான பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, இன்னும் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிற விவசாய பிரச்சனை கூட அத்தனை பிரச்சனைக்கு பாமக மட்டுமே மிக கடுமையான போராட்டம் நடத்தி நான் பார்த்தேன், கண்ணோட பார்த்தேன். இது கிடையாது. 96 ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சியில நிறைய ஊழல் பிரச்சனையால மக்கள் அதிருப்தியா இருந்த நேரம் நம்ம 95 இறுதியிலேயே எல்லா சமுதாயத்தையும் இணைத்து இன்னும் எல்லா கட்சிகளையும் இணைத்து கொண்டு பாமக தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுல களம் காண வேண்டும் என்று மருத்துவரையா முடிவெடுத்து அதுக்கான முயற்சி எடுத்து பண்ணார். அப்ப கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை தலைவராக இருந்த ஐயா கோவை சலீல் அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் சந்தித்து சரியில் பேசினாங்க. அப்ப நானும் கூட இருந்தேன். அந்த சென்னை சந்திப்பு போது வந்து ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவதாக பத்திரிகையாளர் அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சமூகங்களுக்கிடையே பிளவு இருந்தது. தலித் வன்னியர், தலித் கொங்கு வேளாளர், வன்னியர் கொங்கு வேளாளர், இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த சமயத்துல தருமூரில ஐயா கோவை செல்வர்களும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் நேரில் சந்திச்சு பேசி நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள், நமக்குள்ள எந்த சண்டை கூடாதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா வன்னியர் கொங்குவேளாளருக்கு எந்த சச்சரவோ சண்டையோ பிரச்சனையோ இன்னைக்கு வரைக்கும் வந்தது இல்லை. ஏன்னா சமுதாய ஒற்றுமைக்கு ரெண்டு பேருமே பாடுபட்டாங்க. அதுல ஏன்னா மருத்துவரையா நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், சமூக நிதி எல்லா தலைவர்களையும் கேட்டீங்களா, அதெல்லாம் சொல்றேன். சமூக நிதிக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி, அளவு கடந்த முயற்சி, வெறுமனே பேசிட்டு போறது மட்டும் இல்ல. 96 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவிச்ச போது கொங்கு சமுதாயத்தின் சார்பில் ஐயா கோவை சிலையன், பாமக தலைவர் ஐயா நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், இதே மாதிரி சக்திதாசன், சேப்பன், எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கினார். அந்த கூட்டணியில அப்ப வைகோ வந்து திமுகவுல இருந்து வெளியே வந்து மதிமுக ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு பின்னாடி விஷயம், அவரையும் சென்னைக்கு வர சொல்லி எல்லா கட்சியும் ஒருங்கிணைத்து சென்னையில் கூட்டம். அப்ப வந்து வைகோ அவர்கள் வந்து தவறா முடிவெடுத்தாங்க. அதாவது என்ன முதலமைச்சரா அறிவிங்க, அறிவிச்சா மட்டும்தான் கூட்டணியில் இருப்பேன்னு வைகோ சொல்லிட்டாரு. இப்ப மருத்துவரையா சொன்னது அப்படி இல்லை, நீ ஆளுக்கு பதி இடமா நின்னுக்குவோம், யாரு ஜெயிச்சு வரணும் நீங்க வந்து முதலமைச்சர் ஆகிக்கலாம். இப்ப நம்முடைய நோக்கம் என்ன, அன்னைக்கு இருந்த ஊழல் அதிமுக, அதே மாதிரி திமுகவையும் ரெண்டு திராவிட கட்சியில எடுத்து வருவாங்கிறது நோக்கம். இது வலியுறுத்தி கூட திரு வைகோ அவர் வந்து தவறா முடிவு எடுத்து அவர் 170 இடத்துல தேர்தல் போட்டிட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட போயிருச்சு. மீதி இருக்கிற எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் இங்க ஐயாவோட நின்றுது. இப்ப பாமக தலைமையில கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணிக்கு பேரே வந்து ஊழல் ஒழிப்பு சமூக நீதி கூட்டணி, ஊழல் ஒழிப்பு சமூக நீதி கூட்டணி பேரே வச்சாங்க. அதுல வந்து கொங்கு சமுதாயத்துக்கு மேற்குமண்டல ஊரை நாங்க போட்டிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா ராசிபுரம் தொகுதியில இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ், நாமக்கல் MP, அவர் அன்னைக்கு வேட்பாளர். அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கினாங்க. எனக்கு கூட காங்கேயம் தொகுதி அறிவிச்ச வேட்பாளரா, நான் காங்கேயம் தொகுதி வேட்பாளர் நானு. அப்ப இப்ப எல்லாம் அப்ப நான் வேட்பாளராகி திரும்ப வாபஸ் வாங்கிட்டேன், அவரு தலைமைன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டேன். பாத்தீங்கன்னா இந்த தேர்தல வந்து மருத்துவரையாவை முதன்முறையாக 96 நான் சென்னையில இதுல சேலம் வீரமாண்டியில சந்திக்கிறேன். சின்னப்பன் சொல்லி ஒரு வேட்பாளர், அவர் வந்து அந்த பகுதியில மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு வன்னிய சமுதாயத்துல முக்கியமான தளபதி, ஒரு எளிமையான மனிதர், சின்னப்பன் பேரு, அவர் தான் வேட்பாளர். அந்த கூட்டத்துல நான் முதல் முறையா ஐயா தனிப்பட்ட முறையா பார்த்தா கூட பொது மேடையில் பாக்குறேன். பிரமாண்ட கூட்டம்ங்க, எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பிரமாண்ட கூட்டம். எளிய மனிதர் மருத்துவரையா ராமதாஸ் ஐயா வந்து மிக 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 எளிய மனிதர், எளிமையான நட உடை பாவனை வாழ்க்கை முறை அப்படித்தான். அவர் மேடையில் இருக்காரு, கோவை சனியா மேடையில் இருக்காரு, அத்தனை கூட்டம் கூட்டிக்குது. அதுல வந்து அவர் பேசின பேச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நான் நினைச்சேன்னா எனக்கு காட்சியா வருது. அந்த மக்கள் ஆக்ரோஷமா தேர்தல சந்திச்சாங்க. அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் பிரச்சாரத்துக்கு போனா கொங்கு சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட ராசிபுரம் தொகுதி வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார், ஐயா பிரச்சாரம் பண்ணாரு. அதுல சின்ராஜ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஓட்டு கிடைச்சது. அன்னைக்கு சின்ராஜ் அவர்கள் வாங்கினவனு கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுங்க அன்னைக்கு 96. அந்த 30,000 ஓட்டு வாங்கினதுனால தமிழ்நாடு முழுவதும் திமுக வெற்றி பெற்றது, அதிமுக படுதோல்வி. ஆனா ராசியோட மட்டும் அதிமுக ஜெயிச்சது. காரணம் என்ன, நாங்க வாங்கின மிகப்பெரிய ஓட்டு.
அந்த பொதுக்கூட்டத்தில் கூட மருத்துவரை அவர்களும் கோவைச்செல்லி அவர்களும் மனம் திறந்து சொன்னாங்க, தமிழ்நாட்டில் சமூக நீதி கூட்டணி அமைக்கணும்னு சொன்னா இனி கொங்குவியாளர்களும் வன்னியர்களும் இணைந்தால் மட்டும்தான் நடக்கும் சொன்னாங்க, அதை நடத்தே காட்டினாங்க. அதே மாதிரி அறந்தைகளும் இணைக்கணும்னு சொல்லி பேசி இணைச்சாங்க. அதே மாதிரி பல்வேறு சமூகங்களை எல்லாம் இணைச்சி அது மிகப்பெரிய சக்தி. வாழப்பன் ராமமூர்த்தி வந்தாரு, ரங்கநாதன் குமாரன் வந்தாரு, இன்னைக்கு கூட தேமுதிக இருக்கிற மோகன்ராஜ் பல எம்எல்ஏ அப்போ அவர் வந்து காங்கிரஸ் இருக்காரு, அவர் தான் சேலம் கேண்டிடேட். எல்லா தமிழ்நாட்டுல வந்தீங்கன்னா ஒரு புதுமையா பண்ணார், எந்த ஒரு சமுதாயமும் அரசியல் ரீதியா உருவானதும் இல்லை, வளர்ந்ததும் இல்லை, அங்கீகாரம் அடைஞ்சதும் இல்லை. ஆனா அது எல்லாமே சாதிச்சு காட்டி, ஏன்னா ஏன் சொல்றேன்னா கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த மூன்று மிகப்பெரிய ஆளுநர்களை எதிர்த்து கூட சேர்ந்தல் அல்ல, ஒரு பக்கம் சாஞ்சி மேல் அன்னைக்கு சேர்ந்து அல்ல, எதிர்த்து துணிவாக நின்று அந்த இடத்துல எல்லா சமுதாயத்தையும் இணைத்து என்னால் சாதிக்க முடியும் சாதிச்சு காட்டினார். 96 பிறகுதான் 4 தொகுதியில ஜெயிச்சாங்க தனிச்சு நின்று. அதுல பேராசிரியர் தீரன், இப்ப தலைவராக்கிற அண்ணன் ஜி கே மணி அவர்கள், இன்னும் 2 பேர், மொத்தம் 4 சட்டமன்ற உறுப்பினரை. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா எதிர்ப்பலை ரஜினியான் வந்து குரல் கொடுத்தாரு திமுகவுக்கு, ரஜினியானுடைய அந்த அலை இதையே மீறி 4 தொகுதி ஜெயிச்சு மட்டும் இல்ல தமிழ்நாடுகளும் கிட்டத்தட்ட 90 தொகுதியில மிகப்பெரிய ஓட்டு வாங்க கூட்டணி. இல்ல அது அவருடைய அவருடைய அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய படை தளபதியாக திரு ராமதாஸ் அவர்களுடைய படை தளபதிகளாக இருந்தவர்கள் யார் யார் சார்? அவரு ஐயா பேராசிரியர் தீரன் பாமகவுடைய முதல் தலைவர் அவர் இருந்தாரு. அதே மாதிரி பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி அவருக்கு சொந்த அண்ணன் தம்பி, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா களத்தில் நின்று ஐயாவுக்காக மிகப்பெரிய அவரோட பக்கம் இருந்தவங்க. இன்னைக்கு இங்க கூட இருக்காங்க, சில கருத்துல வெளியே போய் வந்தா கூட அவர் ஆரம்ப மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு. அதே மாதிரி அவர் இது மாதிரி நூற்றுக்கணக்கான எனக்கு பேர் தெரியும் சொல்ல முடியும். ஏன் இப்படி மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி இவ்வளவு பெருமையா சொல்றான்னு சொன்னா, அவர் தமிழ்நாட்டுல வந்து இந்த அமைப்பை உருவாக்கி இந்த கட்சி உருவாக்கினான்னு சொன்னா, இன்னைக்கு எந்த சமுதாயத்தையும் எந்த கட்சியும் மதிக்காது, சமுதாயங்களை பிரிச்சு வச்சு அவங்க லாபமா அரசியல் பண்ணிட்டே இருந்த எதிர்ப்பாங்க. மருத்துவரைய வந்த பிறகுல எந்த சமுதாயத்தையும் வந்து அவங்க வந்து கண்டுக்காம அரசியலே பண்ண முடியாதனால உருவாச்சு. அதனால சமூக நீதி காவலர் அப்படிங்கிறது மிக சரியான பட்டம். இதை வந்து கோவை சரியான ஐயாவிலே பல கூட்டங்கள் எழுதி பேசியிருக்காரு. அதனால மருத்துவரையாங்கிறது எல்லா சமூகத்துக்கும் முன்மாதிரியான தலைவர். அதனால அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான ஒரு பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய நாளாக நான் பார்க்கிறேன். எஸ், அதாவது அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல, அதாவது பாமக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பெரியாரியவாதிகள் மார்க்சியவாதிகள் எல்லாருமே அவரை ஏத்துக்கிட்டாங்க. அதே போல பாமகவே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எழுச்சியினுடைய நாயகனாகவும் திரு ராமதாஸ் அவர்களை பார்த்தாங்க, அந்த கட்சியை பாமகவை அப்படி பார்த்தாங்க. ஆனா அந்த காலகட்டம் இன்னைக்கு மாறி இருக்கிறதா தெரியலையா, இல்ல இன்னைக்கும் பாமக மீதான அந்த பார்வை இருப்பதாக தெரிகிறதா? நீங்க வெளியில வந்து இப்போ ஒவ்வொரு சமுதாயமும் தன்னெழுச்சியாகி அமைப்பு உருவாக்குற விளைவாக இப்ப நம்ம சமுதாய மக்கள் அந்த கட்சிக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக அப்படி பேசுவாங்க. நீங்க ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல வந்து சாதி மதத்துக்கு எதிராக நிறைய பேர் மேடைகள்ல பேச நீங்க பாத்துருப்பீங்க, ஊடகத்துல நீங்க பேசிட்டு இருப்பீங்க. ஆனா எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய வீட்டுல தான் வாழக்கூடிய வீட்டுல எந்த சாதி எந்த மதம் எந்த மொழின்னு பார்க்காம ஒன்னா வீட்டுலயே வர வச்சு ஒன்னா சாப்பிடுறது டீ சாப்பிடுறது பேசுறது அப்படிங்கிற தலைவர் நான் பார்த்தது இல்லை. இது ஐயா கோவைசேரி பண்ணாரு, மருத்துவரை அவர்கள் வந்து மிக வெளிப்படையா செய்யறாரு. நீங்க வீட்டுல வந்து நீங்க வர்றவங்கள யாரு என்னன்னு கேட்கறதுல இல்ல, எந்த நோக்கத்துக்கு வர்றாங்களோ வர வச்சு பேசுவார். உண்மையிலேயே அடிப்படையிலே வந்து அவர் சாதி இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல உயர்த்துவங்கிற அந்த எண்ணம் உண்மையா உடையவர். பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊர் பக்கம் காங்கேயம் பக்கம் எங்க தோட்டத்துக்கு காங்கேயம் 10 கிலோமீட்டருங்க. அந்த காங்கையும் பதில நாங்க எழுத எப்படி இருக்கா 96-7 வாக்குதான் அருந்தையர் வீடுகளிலே வந்து அவரே தங்கி இருந்து அங்கே உணவருந்தி எல்லாம் போயிருக்காரு. நாங்கெல்லாம் பேசுவோம் அப்ப கூட இந்த கட்சி வந்து அருந்தைய கட்சி நானே சொல்லுவோம், எங்களுக்கு தெரியாது அப்பெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசு, நிறைய பேர் இது வந்து எஸ்சிக்கான கட்சின்னு செய்தி பரப்புவாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் நேசிச்சார். இல்ல ஒரு காலகட்டத்துல இல்ல ஒரு காலகட்டத்தில் பாமக ஷெட்யூல் காஸ்ட் அதாவது பட்டியல் சமூக மக்களுக்காக போராடின கட்சி, இது பட்டியல் சமூகத்துக்கான கட்சின்னு இருந்ததா? உண்மையா இருந்துங்க அவங்களுக்காக, உண்மையா வந்து ஒரு அரசு கட்சி, அதாவது இஸ்லாமிய சமுதாயம் ஆட்டு, சிறுபான்மை சமுதாயம் ஆட்டு, ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஆட்டு இவங்களுக்காக போராடுறாங்க. போராடுறது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் வாழ்ந்த இடத்துல ஒருத்தர் இழந்துடுறாரு,
அப்ப வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களே வந்து அந்த பிணத்தை வந்து அந்த வழியா எடுத்துட்டு போக தடை பண்றாங்க. அந்த சூழ்நிலையில அந்த செய்தி கேள்விப்பட்ட ஐயா வந்து இவரே நேரடிய போய் செத்து போயிட சாதி ஏது மதவேன்னு சொல்லி ஒரு தோல்ல வந்து அந்த பணத்தோட இதை சுமந்துக்கிட்டு இவரே அடக்கம் பண்ணார். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பார்மாட்டிகளா பண்ணல, உண்மையிலே ஆத்மார்த்தமா வந்து எல்லா சமுதாயத்தையும் கைவிடித்து உயர்த்தோங்கிற எண்ணாடு வந்தது. அது நீங்க அதான் தமிழ் குருதாங்கன்னு சொல்லி திரு திருமாவளவனே பட்டம் கொடுத்தாரு. நீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து பல முரண்பாடான கருத்தோட அரசியல் இருந்தா கூட நான் உண்மை சொல்றேன், எல்லா சமுதாய தலைவர்களும் எல்லா மக்களும் நீங்க மருத்துவரையா வந்து நேசிப்பாங்க. திருமாவளவன் இன்னும் சொல்ற நேசிப்பார். அவர் அரசியல் ரீதியா வந்து இப்படி விமர்சனம் பண்ணாதான் வந்து சாதிக்க முடியும்னு போயிருக்கிற ஒழிய மருத்துவரையாய் வந்து தனிப்பட்ட முறையில நானும் ஏன் இப்படி வெளியே வந்து கூட பேசுறேன்னு சொன்னா அதுதான் உண்மை. திருமாவளவன் அப்படித்தான் நிச்சயமா நினைப்பாரு. எல்லோரும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர். ஏன்னா இப்ப நானே வருங்க தொலைபேசி மூலமா இப்ப பேசுவேன், இப்ப நான் பேசிட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவராக பாக்குறோம், அந்த உரிமை இருக்கதா பாக்குறேன். நான் ஒரு கட்சி தலைவராக பார்த்ததே இல்லை, ஒரு உண்மை சொல்லுவோம் தந்தை ஸ்தானமா. நீங்க தொலைபேசியில நான் கட்சியிலிருந்து வெளியே வந்து கொஞ்ச நாள்லயே போன் பண்ணி பேசுறேன். பேசும்போது ஒரு துளி கூட மேல வருத்தம் இல்லாம என் பேர் மணின்னு கூப்பிட்டு, மணி எப்படி இருக்கீங்க ஐயா விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு நானே நெகிழ்ந்து போறது பேசுறாரு. இது வந்து அவர் 81 ஆண்டுகள்ல அவர் பெற்ற பக்குவம், இது இயற்கையா அவர் இருந்துக்கலாம். அதே மாதிரி யாரி கடிஞ்சு அதாவது அன்பா இருப்பாரு, கோபமா பேசுவாரு, அடுத்த நிமிஷமே வந்து மாத்திக்குவாரு. இங்க திருமாவளவன் கூட எல்லாருமே அவர் ஒரு தந்தை சாணத்தை பார்த்தாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இப்ப ஏதோ நான் பாராட்டுற புகழ்றத ஏதோ நோக்கம்னு இது பலவே நினைப்பாங்க. எந்த நோக்கத்துக்காக உண்மையா ஆத்மா சொல்ற உண்மையா அவளுக்கு அவருக்கு அன்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அளவா இருக்கு. அதாவது அவ்வளவு அன்பா பேசுவாரு, அவ்வளவு அக்கறையா பேசுவாரு. எல்லா தலைவர்களையும் போன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, குழந்தை நல்லா இருக்காங்களா, பாதுகாப்பா இருக்கீங்களா அக்கறையா கூட பேசுறாரு. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில நீ பாருங்க, நீ யாருமே வந்து ஒழுங்கீனமா இருக்க பிடிக்காது. நீ நல்லா தொழில் பண்ணும் பாரு, எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க, எந்த கட்சியும் சொல்லாது. அதே மாதிரி நீங்க நடை உடை பாவனை எல்லாமே வந்து அவரு பசங்க சின்ன வயசு பசங்க தப்புனா கூட அது பிடிக்காது. நான் சில நிர்வாகிகள் வந்து அழைச்சிட்டு போவேன், இந்த புதுசாக நிர்வாகிகள் போட்டிருக்காங்க, கையில காப்பு போட்டு தாடி வச்சுதான் பிடிக்காது. துணிமணி பார்த்தீங்கன்னா நல்லா நீண்டா சொல்லுவார். கந்தையாளன் கசி கட்டுங்கிற மாதிரி, காமராஜர் எல்லாம் வாழ்ந்த மாதிரி, கக்கன் எல்லாம் வாழ்ந்த மாதிரி, ஜீவாலாம் வாழ்ந்த மாதிரி நீங்க வந்து பெரிய அவளா இருக்கணும் அவசியமே இல்லை. போட்டிருக்க துணிமணி கூட தூய்மையா இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத இந்த பண்பாடு சில இது மாதிரி தாடி வச்சுக்கிறது வச்சுக்கிறது செயின் போடுறது ஒரு கடுகன் போடுற மாதிரி எல்லாம் ஒழுங்கமா புரியாத இருக்கு. அதே மாதிரி சரியா பேசணும் பாரு, தப்பு பண்ணணும் பாரு, இதெல்லாம் வந்து அவருடைய அடிப்படை பண்பு. இதை விட சிறப்பு பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறத அவர் மிக நேசிப்பாருங்க. நீங்க அது விளையாட்டு இல்லைங்க, எனக்கு நம்ம பிடிச்சது அதோட தை கூடல் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு ஆண்டும் தை மாசம் அந்த பொங்கல் டைம்ல அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த உறவுகளும் அந்த நாள்ல கூடியாகணும். உலகத்துல எந்த தை பொங்கல் நாள்ல 3 வந்து நிகழ்ச்சி, அது வெறுமனே நீங்க ஏதோ கூடிட்டு எல்லாம் ஒன்னா கொஞ்சம் சாப்பிட்டு போறது இல்ல. குடும்ப உறவுகளெல்லாம் வந்து இந்த 3 கலையுமே நடிப்பு நாடகம் மற்ற ஒவ்வொரு கலைகளுமே நடிச்சு காட்டுறது, பாடி காட்டுறது, ஆடி காட்டுறது, இந்த கலைகளை அவங்களே குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே நடிக்கணும், எல்லாருமே பாடணும், ஆடணும். இந்த தைக்கூடல் பற்றி எல்லாம் சொல்லும் போது அவருக்கு திரு ராமதாஸ் அவர்கள்னா உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது தைலாபுரம் தோட்டம். நிறைய பேர் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் கூட அது என்ன தைலாபுரம் தோட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வி இருக்கும். நீங்க அதனோடு அங்க இருந்திருப்பீங்க, அங்க ரொம்ப காலம் நீங்க அவரோட பயணிச்ச போது அங்க நீங்க ஸ்டே பண்ண விதம், அதே போல அவரோட பேசிய விதம், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் தைலாபுரம் தோட்டம்? தைலாபுரம்ங்கிறது ஒரு கிராமத்தினுடைய பெயர். நீங்க வந்து அவர் வந்து இயற்கையை ரொம்ப நேசிப்பாருங்க, விவசாயம் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஒரு கிராமமா அது என்னுடைய வீட்டை கூட கிராமத்துல இருந்து அரசியல் பண்ணணும்னு சொல்லி நகரத்தை நோக்கி போகாம தைலாபுரம் அங்கேயோ தோட்டமா அமைச்சு அங்கேயே மரங்கள் செடி கொடி எல்லாம் உருவாக்கி அங்கேயே வாழ்றாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை முறையை வியப்பா இருக்குங்க. காலையில வந்து அதிகாலை எழுந்திருச்சுப்பாரு, எழுந்திரிச்சோட யோகா பண்ணுவாரு, 8 சாப்பிடுவாரு. அவர் 9:30 மேலதான், 10 மேலதான் வந்து நிர்வாகிகள் சந்திக்கிறது, தொடர்ந்து சந்திப்பாரு. அப்புறம் அதுக்கு மேல 1 ஆனா சாப்பிடுவாரு, திரும்ப தூங்கிட்டு திரும்ப வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறது அவருடைய பழக்கம். அவர் வந்து சின்ன வயசு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீச்சல் வந்து கட்டாயமா பின்னாடியே நீச்சல் குளம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நீச்சல் வந்து பழகிறது செய்யறது அவர் கட்டாயம் பண்ணுவாரு. அதே மாதிரி உடலுக்கான பயிற்சி, அளவான சாப்பாடு, தேவையில்லாத சாப்பாடு சாப்பிடாரு, எல்லாமே இயற்கையான உணவு,
இது சாப்பிடுறது. அதே மாதிரி நீங்க வீட்டுக்குன்னு போனீங்கன்னா முதல் கேள்வி வணக்கம் போட்டு முதல் கேள்வி கேட்கறதே வந்து தேநீர் சாப்பிட்டீங்களா அப்படிம்பாரு எல்லாத்தையுமே. அதே மாதிரி யாரை காக்க வைக்கிறது அதெல்லாம் இருக்காங்க எல்லா. அதாவது நிறைய பேர் எங்கிட்ட வருத்தமா கேட்ட உண்டு, உட்கார்ந்துட்டே பேசுவாரு, உட்கார்ந்துட்டே போட்டா போஸ்ட் இருப்பாருன்னு நிறைய பேர் வருத்தமா சொல்லுவாங்க. ஏன் அவர் எந்திரிச்சு என்ன நினைப்பாங்க, அவரு ஒரு முதுகில ஒரு சின்ன ஒரு முடியாத ஒரு சிரமம் ஒண்ணு. அது நம்ம காலத்துக்கு முன்னாடியே நான் நேரடியா அவனை பேசிக்கிறேன். அவங்க தருமபுரி மாவட்டத்தில் பொதுக்கூட்டம், தேர்தல் பொதுக்கூட்டம், நாங்கெல்லாம் கொடியே போறோம். இது நினைச்சீங்கன்னா ஐயா ஆச்சரியமா இருக்கு. அந்த கூட்டத்துல இப்போ நான் மேடையில் நான் எப்பவும் செயலையும் ஐயா கொடியை கொண்டு கொண்டிருப்பேன். அப்ப வந்து இப்ப மாதிரி பிஸ்னரி பாட்டுலாம் இல்லைங்க, அப்ப வந்து சோடா மட்டும் வைப்பாங்க மேடையில். பாத்தீங்கன்னா சோடா பாட்டும் நிறைய வச்சிருக்காங்க. அப்ப பின்னாடி எனக்கு வந்து ஒரு சோடா பாட்டில் கொடுத்தாங்க, நான் அதை வாங்கி ஊத்தும் போது முன்னாடி ஐயா கொண்டிருக்காங்க. நான் என்னாச்சு தவறி மேலே வந்துருச்சு, மேலே வந்து வேட்டியில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. நனைஞ்சவங்க கூட எங்க திரும்ப கிடைக்கிறார் கூப்பிட்டு, நான் தப்பா நினைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நான் வந்து சிரமம் இல்லை எடுத்து வேற குடிங்கிறாரு. அந்த அளவுக்குங்க எல்லாத்துலையும் சாதாரணமா நீ தன்னை வந்துங்க பெரிய அதை காட்டி இன்னைக்கு அப்படிதாங்க அவர். நீங்க ஏதோ சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கும் தன்னை வந்து பெரிய ஆளுங்க காட்டிக்க மாட்டார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி எளிமையா இருப்பார். போனீங்கன்னா ஏதோ நம்மளோட பெரியவர்கள்ட்ட பேசுற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு மனசுல கஷ்டமா இருந்தா நீங்க நிறைய பேர் தெரியாது என்னை பத்தி, பாமக இருந்து வெளியே வந்து மணிகிட்டு தவறாக நிறைய முகநூல போடுவாங்க. ஆனா என் மனசுல கஷ்டமானா ராமதாஸ் எதற்கும் பேசுவேன். போன வாரம்னு பேசினேன், ரொம்ப அன்பா பேசினாரு, தொடர்ந்து பேசிட்டு 10 முறை போய் பேசியிருப்பேன். பேசினவனையும் அவர் பேசினாலும் தைரியம் வந்துருங்க, அந்த அளவுக்கு நான் இருக்கிற தைரியமானவங்க அந்த அளவுக்கு சொல்லுவார். அதனாலதான் நீங்க இவ்வளவு பெரிய சினிமா நடிகை அந்த தைரியம்தான், மிகப்பெரிய ஆளுமையா இருந்த கலைஞர் எம்ஜிஆர், எத்தனை தலைவர் இந்திரா காந்தி இருந்தாங்க, எத்தனைவே தமிழ்நாடு இருந்தாங்க, இவ்வளவு ஆளுமைகளுக்கு மத்தியில ஒரு சாதாரண எளிய மனிதர் அரசியல் செய்ய முடியும்னு சொன்னா அவர்கிட்ட ஆத்மாத்மான அன்பு மட்டும்தான் காரணம். அந்த அன்பு உண்மையிலே அரவணைக்கு அன்பு வந்து மிகப்பெரிய விஷயம். நீ ஒரு வார்த்தை பேசி மணினா அடுத்தவங்க கண்ணி விட்டுருவோம், அந்த அளவுக்கு நிகழ்ச்சியா பேசுவாங்க. அவர் பேச்சே அது மாதிரி இருக்கும். நிறைய பேர் சிலாய்த்து அவர் கூட இருக்குமோன்னு சொல்லுவேன், இல்லாதவன்னு சொல்லுவேன். இன்னைக்கும் என்னால வந்து எந்த தலைவரையும் ஏத்துக்க முடியாது, அவர்த்தாடும் வேற யாரை கூட பழகிட்டீங்க ஏத்துக்க முடியாது, அவ்வளவு அன்பு பாசம். ஒரு கார்ல நாங்க டிராவல் பண்ணுங்க, அவருக்கு வந்து ஐயாவுக்கு வந்து உணவு வந்திருக்கு, ஏன்னா அவர் வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடறதுனால ஏதாவது உணவு வந்திருக்கு. கூட வரவங்களும் யாரும் விட மாட்டாங்க. அவரோட கடைசியான ஒரு குறிஞ்சிப்பாளையை போய் கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 50-60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவேன், ஐயா இட்லி சாப்பிட கிடைக்கிறாரு, ஒரு கப்பல் எடுத்து எனக்கு கொடுத்து, மணி நீ சாப்பிடுனாரு, ஐயா நான் லேட்டா சாப்பிடுங்க, இல்ல இல்ல நான் சாப்பிடறேன் நீ சாப்பிடறேன்னு சொல்லி என்னையும் சாப்பிட வச்சு கூட்டிட்டு போறாரு. அப்ப நிறுத்தி உடத்துல நிறுத்தி இறங்கி ஒரு 2 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப டிராவல் பண்றாரு. அது அந்த இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தலைவருக்கும் ஒரு நிர்வாகிக்குமான தொடர்பு அல்ல, ஒரு அப்பாவுக்கு மகனுக்கு. அதையும் தாண்டி இன்னும் சொல்ல போனா நான் அது வெளிப்படையா சொல்றேன், அன்புமணி அவர்கள் வந்து அவருடைய பெற்ற பிள்ளதா வெளிப்படையா சொன்னார். என்னை வந்து ஒரு மகன் மாதிரி பேசினார். அன்புமணி பொங்கலூர் மணி என்பாரு, ஜி கே மணி மணி 3 மணிக்கு பெருமையா பேசுவார். அதாவது அந்த அளவுக்கு நேசினாலதான் நான் வந்து வன்னீர் அல்லாத இவ்வளவு தலைவர் பேசுற காரணம் அல்ல. அதனால அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு பெருமையா மதிப்பா கொண்டாடக்கூடிய நாள். இன்னொன்னு சொல்றேன், சில குறைந்தரைகள் அரசியல் இருக்கலாம். எனக்கு கூட என்ன வருத்தம்னா ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கூட்டணி மாறினாங்களேனு ஒரு வருத்தம், ஒரு சங்கடம் எல்லாம் உண்டு. இன்னைக்கு உண்டு, மறுக்கவே இல்லை, மாத்தியதான் பேச முடியாது. தேர்தல் நேரத்துல இது வருதுன்னு சொல்லி இதை வெளியில் நிறைய செய்தி தப்பா சொல்லுவாங்க. ஆனா அவர் எனக்கு விளக்கம் கொடுத்தாரு எதனாலங்கிறது, நானே 2வது வந்து அதை ஏத்துக்கிட்டேன். ஏன்னா அரசியல் அப்படிங்கும் போது நீங்க சொல்லுவாரு நாணல் மாதிரி சிறுதல் வளைவுன்னு, தேக்கு மாதிரி கொள்கைகள் உறுதியாக கொடுப்பாரு. சில இடங்கள் நாணல் மாதிரி அவசியம் அப்படிங்கிறது நானே பின்னாடி வளர்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கும் அது சரியா எந்த ஒரு அரசு கட்சி வந்தா கூட இந்த பாமகவை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆளுமையா நிறுத்தினுடைய காரணம் அந்த எளிய மனிதர் தான் காரணம். இப்ப எந்த பதவிகள் போகல, எந்த பதவிகள் போகல, அந்த கேள்விதான் நான் கேட்க வந்தேன். எந்த பதவிக்கும் அவரு வர விருப்பப்படலையா, இல்ல அந்த பதவியை நோக்கி அவர் எதுவும் அழைத்துட்டு போலையா அந்த இடத்துக்கு யாருமே அவரை? நீங்க அந்த பதவியை விரும்பல, அழைஞ்சிட்டு போகலீங்க. அவர் பதவி போனோம்னா சமரசம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. நீங்க அது உண்மை, அரசியல் வந்து நீங்க ஒரு பதவிக்குன்னு போனீங்கன்னா சமரசம் நிறைய பண்ண வேண்டி வருங்கிறது உண்மை. அதனால நாம அந்த இடத்துக்கு போகும்போது சமரசம் பண்ணிக்கணும், அதனால எனக்கு பதவியே வேண்டாம், பதவி ஆசையே உண்மையா அவர் இல்லைங்க. நினைச்சிருந்தா மத்திய அமைச்சர் ஆயிக்கலாம், கவர்னர் ஆயிக்கலாம், உண்மையிலே என்னவே ஆயிக்கலாம். அவர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு, அவர் ஆக முடியாதுலாம் கிடையாது, தேவையில்லை இல்லாமல் இல்லை. ஆனா அவர் உண்மையே விரும்புறதே இல்லை, அந்த விருப்பமே இல்லை. எல்லார்ட்டையும் ஆக்கிட்டு அந்த அழகு வாக்குறாங்கிற வார்த்தையை அடிக்கடி அதிமுக சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றிய சார் ஆக்கி, மாவட்ட சார் ஆக்கி, எம்எல்ஏ வாங்கிப்பாங்க. இது உண்மையிலேயே அப்படி ஆக்கி அழகு வாக்குறது மட்டும்தான். அங்க வந்து கால் வந்து பண்ணணும்னு,
நீங்க அதெல்லாம் இல்லைங்க. ஐயாவுக்கு வந்து ஒரு எல்லா எளிய மக்களும் எல்லா சமுதாய மக்களும் இந்த இடத்துக்கு உயரணும்னு சொல்லி எம்எல்ஏ போன எம்எல்ஏ நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, வன்னியர்ல கொடுத்தாங்க, வேற சாதாரண சாதி கொடுத்தாங்களா பேசுவாங்க, எல்லா சாதியும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கவுண்டர் எம்எல்ஏ இருக்காரு. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சமுதாயத்தை பாருங்க, தலித்துல எம்எல்ஏ இருக்காரு, ஒவ்வொரு சமுதாயத்தையும் பாருங்க, எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது வெற்றி தோல்வி அது அடுத்த தேர்தல் அடுத்த விஷயம். ஆனா வந்து ஒவ்வொரு தேர்தலும் தமிழ்நாட்டுல சம வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. செடி கொடிகள் அதையெல்லாம் பராமரிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், ஆர்வம் கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க சௌமியா அன்புமணி. அவங்களுடைய மருமகள் கூட சொல்லியிருக்காங்க, பசுமை தாயகம் நான் நடத்த முன் வந்தது காரணமே மருத்துவர் ஐயா தான் அப்படின்றாங்க. அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? நீங்க இயற்கை அப்படிங்கிற விஷயத்துல இயற்கை வேளாண் நம்மாழ்வார் இன்னும் எத்தனையோ நெருங்கிய நண்பர், நம்மாழ்வார் நெருங்கிய நண்பர் அவருக்கு. நீங்க அவரு இயற்கைய மரமச்சா சரி வச்சாரு நினைக்காதீங்க, அவருக்கு அது வெறி. அவருக்கு மரம் செடி கொடி வளர்த்துறதுல மருத்துவர் யாருக்கு மிகப்பெரிய வெறியே உண்டு. அவர் பேசுவேன்னு சொல்லுவாரு, நான் ஓய்வான நேரங்களில் நான் பேசுவேன்னு சொல்லுவாரு. லட்சக்கணக்கான மரம் வச்சுருக்காரு, நீங்க ஒன்று ரெண்டு இல்லை, மரம் வெட்டின்னு பேர் சொன்னாங்க. ஆனால் மரம் வளர்த்துனதை பற்றி யாருமே சொல்ல, நீங்க அந்த தைலாவரம் திண்ணவர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மரத்தை வச்சது மட்டும் இல்லை, வச்சு வளர்த்திருக்காரு. அதே மாதிரி அவருடைய தோட்டங்களில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான செடி கொடி தாவரங்கள் அத்தனையுமே இருக்குது. நீங்க உலகத்துல அல்லது இந்தியாவில் எத்தனை செடி கொடி மரம் சொன்னீங்களோ எல்லாமே அங்கே இருக்குது, இல்லாத கிடையாது. அது என்னன்னா அவர் பெரிய பிரியம்ங்க, இயற்கை மேல மிகப்பெரிய நேசிப்பாரு. கேரளாவில் ஒரு பாட்டு மலையாள பாட்டு இருக்குங்க, அதாவது கிராமங்கள்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாதாரண வீட்டில் விறகு வச்சு அடுப்பறிச்சு ஏற்றம் அரைச்சு தண்ணி பார்த்து பாத்தி கட்டி விவசாயம் பண்ணி நம்ம அந்த குடத்தில் குடிச்சு மலையில் நனைஞ்சு போனோமோ அந்த மாதிரி வாழ்க்கை முறை ஒட்டி ஒரு பாட்டில் வந்து ரசிச்சு கேட்பாரு. இதை அது மாதிரி அவர் சிராகிச்சு வாழ்ந்தவர். உண்மையிலே கிராமம் விவசாயம் அந்த எளிய வாழ்க்கை அப்படிங்கிறது அவர் மனசுலயே ஊர்ந்துங்க. அதனால தைலாவரம் சொன்னாலே தமிழ்நாட்டுல ஒரு மறக்க முடியாத பேரா, வரலாறுலேயே ஒரு பதிவான பேரா மாறுச்சுன்னா அந்த இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கை. நீங்க அவர் சாப்பிடக்கூடிய உணவு கூட பாத்தீங்கன்னாங்க, நீங்க அந்த காலத்து கிராமத்துல நீங்க 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படித்தான் சாப்பிடுவாரு, அப்படித்தான் காய்கறி எல்லாம் அப்படித்தான் வேணும். நீங்க தேவையில்லாத உணவு எல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டார். சாதாரண கிராமத்து மக்கள் எப்படி இந்த உணவுகள் பண்ணாங்க அந்த காலத்துல, அதுதான் விரும்பி சாப்பிடுவார். அதனால அந்த விருப்பத்தின் பேரில் தான் இன்னைக்கு செடி கொடி தாவரங்கள்ல நூத்து கணக்கில் நிறைய வச்சிருக்காரு. வெளியில போனாருன்னா தோட்டத்தை விட்டு வெளியில போய் திரும்பி வரும்போது ஒரு மரம் செடி கொடியோட தான் வருவார் வீட்டுக்கு. வந்து முதல் வேலையை வைக்கிறத வேலையா அதை வச்சு வளர்த்து அதை வந்து பார்த்து ரசிப்பார். ஒவ்வொரு நாளும் பொழுது போயிலன்னு சொன்னா மரம் செடி பக்கத்துல சேர விட கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு இயற்கை பிரியர், இயற்கை வெறியவர். நம்மாழ்வாருமே மரம் தங்க சமூகம் இருந்தார். மரம் தங்க சமூகம் புதுக்கோட்டை மாவட்டத்துல அவர் வந்து அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல மரத்தை மட்டுமே வச்சு ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணுவாரு. அவருக்கு ஐயா மேல அளவு கடந்த பிரியனுங்க, வீட்டுக்கு வர வச்சுல பேசியிருக்காரு. அந்த முறையில ஆயிரக்கணக்கான மரங்கள் வச்சு வளர்த்திருக்கிறவர். அதனால நீ மரம் வெட்டி இல்ல, மரம் வந்து வளர்த்தி வாழ் வச்சு நீ சமுதாயத்துல முன்மாதிரியா இருந்த ஒரு மாபெரும் தலைவர். பசுமை தாயங்கிற பெயரை உருவாக்கி இன்னைக்கு உலகளாவிய அமைப்பாக அதை உருவாக்கி இன்னைக்கு எத்தனையோ நன்மைகள் சுற்றுச்சூழல் உட்பட பொருளாதார எத்தனையோ நீங்க மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பசுமை தாயம் மூலமா அது சாதிச்சு காட்டிக்காரு. நீங்க ஒரு ஆட்சி அதிகாரம் போயிருந்தா கூட இந்த அளவு செய்ய முடியாது. எதுவுமே இல்லாம அவர் எந்த பதவிக்குமே இல்லாம நீங்க பசுமை தாயகர், விவசாயத்துக்கான தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம், மாணவர்களுக்கான ஒரு சாய்ப்பு, இளைஞர்களுக்கான அமைப்பு, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைப்பு ஆரம்பிச்சுக்காரு. ஆரம்பிச்சு ஒவ்வொரு அமைப்பின் மூலமாக தொடர்ந்து ஆக்டிவா இருக்கணும். நீங்க 81 வயசுலையும் பாத்தீங்கன்னா 18 வயசு இளைஞர் மாதிரிதான் அவர் ஆக்டிவா இருக்கு. பழகிறது அப்படிதான், பழகிறது பேசுறது சாதாரண பேசுறது, சின்ன பேராடு பேசுவாரு, குழந்தை மாதிரி பேசுவாரு. உண்மையா பெருமையா சொல்றீங்க, இது வந்து ஏதோ பாராட்டுகள் அவரோட தன்மை சொல்றேன். அதே மாதிரி கோவை சலீமுடைய ஐயாவுடைய பொண்ணும் இவருடைய பொண்ணும் வந்து ஒன்னா படிச்சவங்க கல்லூரியில், நெருங்கிய நண்பர் அளவர், நெருங்கிய நண்பர் அளவு அவருடைய உற்ற நண்பர். அவரு சென்னையில மகாலிங்கபுரத்துல ஐயாவுடைய கோவை சிங்க அவர் வீடு இருந்தது. ஐயா வீட்டுக்கு அடிக்கடி இவரு டாக்டரையா வந்திருப்பாரு. ரெண்டு பேர் வந்து நிறைய ஆங்கிலத்துல பேசுவாங்க, தமிழ்ல ஆங்கிலத்துல நிறைய வாதிப்பாங்க. அப்பவே நான் கூட இருந்திருக்கிறேன். அதே மாதிரி அவர் பொண்ணுமே ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி வந்து வெளியில வந்து போவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருமையா சமூகத்தை பேசுவார். அதே மாதிரி கொங்கு மண்டலம், கொங்கு இதை வந்து ரொம்ப ரொம்ப நேசிப்பாரு. நான் சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் என்னை உட்கார வச்சுட்டு என்னை கூப்பிட்டு மணிகண்டன் மணியும்பாரு பேசுறது, மணி நீங்கள் வந்து கொங்கு தமிழ் தான் பேசணும், அரை மணி நேரம் பேசுறீங்கன்னாரு.
ஐயா நான் பேசுறேன் ஐயா, நான் உட்கார்ந்து பேசும்போது பேசுறீங்க, மேடையில் பேசுறதுனா என்ன முடியாது எனக்கு தெரியாது, நீ கொங்கு தமிழ்ல நாலு வார்த்தை பேசுங்க வேணாம் ஐயா, ரெக்வஸ்டா சொன்ன வேணாம் ஐயா, மேடையில் சிரமம் ஐயா அப்படிங்க. அப்புறம் சரி பரவாயில்ல விழுந்தாரு. அதனால கொங்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், வாங்க போங்க உட்காருன்னு சொல்ற அவரே பேசி காட்டுவாரு, நல்ல உழைப்பாளி பாரு. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு விவசாயத்தை தொழில்களை முன்மாதிரியாக எப்படி செய்வது, விஞ்ஞானபூர்வமா எப்படி செய்யறது அப்படின்னு வந்து கற்றுக் கொடுத்தவங்க, உருவாக்கி காட்டுவங்க கொங்கு வேளா சமுதாய மக்கள். அது கொங்கு குல பெண்கள்னு சொல்லி பல குடல் பேசியிருக்கார், பாராட்டு பேசுவார், அந்த அளவுக்கு நேசிக்குரியவர். அதே மாதிரி அருந்தைய சமுதாய மக்கள் வந்து கொங்கு பகுதியில் ரொம்ப அதிகம். நீங்க தலித்துடைய விரோதியா அவரை சொல்லும் போதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. காரணம் என்ன, தர்ம இளவரசன் விஷயத்துல இருந்து நான் பாமகவோட நீண்ட நாள் தொடர்பு உண்டு. கோவை செல்லியா மறைவுக்கு பிறகு அவரோட பல முறை சந்திச்சு பேசிக்கிறேன். எங்கேயுமே சாதி ரீதியான பிரச்சனையை உருவாகக்கூடாதுன்னு உறுதியா இருப்பார். நீங்க அது இயல்பா இயற்கையா மாறிடுங்க, அது சாதி பிரச்சனை உருவாகிடு, இதுக்கு வந்து இவர் காரணமா இருக்க மாட்டார். அதனால ஒரு சாதி கடந்த மதம் கடந்த இன்னும் சொன்னோம்னா தமிழர் மிகப்பெரிய நேசிக்கூடியவர், மக்கள் தொலைக்காட்சி வச்சிருக்காரு. நீங்க ஒரு தொலைக்காட்சி வரலாற்றுல பாருங்க, ஒரு விளம்பரங்களோட நீங்க தவறாம வராது, நல்ல விளம்பரம் தான் வரு. எந்த திரைப்படமும் ஒளிபரப்பு இல்லாம ஒரு தொலைக்காட்சிய பண்ணிட்டு இருக்காரு. தமிழுக்கான பண் இசைய பல இசைத்துறைகளை பல உருவாக்கி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு நீங்க கலைஞரை சொல்லுவோம், தமிழன தலைவர், தமிழன காவலன், முத்தமிழ் வித்தகரன், மருத்துவரையாவும் எல்லாமே படிச்சவர். நீங்க நீங்க சாதாரண நீங்க தமிழ் இலக்கியங்கள்ல எத்தனை நூல்கள் இருக்குதோ நூற்றுக்கணக்கான பாடல்களை பிரமாணப்படுவார். அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை அவருக்கு அதிகம் உண்டு. கோயிலுக்கு போகலாங்க, பெரியார் மாதிரி பெரியார் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், பக்தி கொண்டவர், பெரியாருடைய வழியில பின்பற்றுவாரு. கோயிலுக்கு போறவங்களை ஒரு அரசியலுக்காக கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. அல்லது நான் வந்து இப்படி மற்றவங்களாம் வந்து நான் வீட்டு விட்டுருவேன், வெளியில தான் நான் போய்க்க மாட்டேன்னு ஏமாத்துறதெல்லாம் இவர் செய்ய மாட்டாரு. உண்மையை சொன்னா இவர் வந்து நாத்திவாதி, ஆனா இயற்கையுடைய அந்த சிறப்பை உணர்ந்தவர். சமீபத்துல அவர் முகநூல நீ படிச்சிருப்பீங்க, அதாவது ஒரு தாயின் வயிற்றில் நான் மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவனை வழங்கணும்னு ஒரு வார்த்தை எழுந்தார். அது நிறைய பேருக்கு ஏதோ சாதாரண நாங்க கூட போட்டிருந்தோம், அது எல்லாமே யாரு பெருசு ஆழமா போகல. அதாவது இந்த மீண்டும் இந்த மனித பிறவி எடுக்காமல் வேண்டி இருக்கணுங்கிறத காலங்காலம் சித்தர்கள் ஞானமே சொல்றாங்க. இதை மருத்துவரையே உணர்ந்து எழுதினாரு. அந்த அளவுக்கு ஆன்மீக ஈடுபாடும் கொண்டவர், அத்தனை நூல்களையும் படித்தவர், தமிழ் புலமை உடையவர். நீ முத்தமிழ் வித்தகர் வர சொல்லலாம், தமிழன காவலர்னு வர சொல்லலாம், தமிழன தலைவர்னு சொன்னா ஒத்துக்க மாட்டா, தமிழன போராளி, தமிழன போராளின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஈழ பிரச்சனைக்கு அப்படித்தான், நீங்க அந்த ராஜீவ்காந்தி அந்த மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியில ஈழம் பத்தி பேசினாலும் சிறை அப்படிங்கிற போது துணிச்சலா வந்து ஈழத்துக்கான மாநாடுகள் போட்டு எல்லாத்தையும் வர வச்சு பேசினாரு. அதே மாதிரி இஸ்லாமிய பிரச்சனை கோயம்புத்தூர்ல உருவானப்ப துணிச்சல இவரே லுங்கியோட வந்து மறியல் பண்ணாரு. எத்தனையோ சொல்லுவாங்க இத கடைசி கேள்வியா, நிறைய விஷயங்கள் மருத்துவர் ராமதாசை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு மாநில அரசியலில் இருக்கக்கூடியவங்களோ, அதே போல மறைந்தவர்கள் ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அதே போல வாஜ்பாய் உள்ளிட்ட தலைவர்கள், மோடி வந்து அவரோட ஆற தழுவி கட்டி அணைத்து பேசினதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவரோடு எப்படி பழகினாங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? இந்தியாவிலேயே வந்து சமூக நீதி பேரவை ஐயா ஆரம்பிச்சாங்க, எல்லா சமூகத்தையும் அணைச்சு. இப்போ நீங்க முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத், அவரு கன்சிராம், மாயாவதி, இப்படி தேசிய தலைவர்கள் அணைச்சு மீட்டிங் எல்லாம் போச்சுமே. டெல்லியில போட்டா பிபி சிங் பிரைம் மினிஸ்டர் போது நிறைய பண்ணார், பிரகாஷ் பாதல் எல்லாத்தையும் வச்சு பண்ணார். நீங்க தேசிய அளவுல நீங்க அந்த கிரிமினலாயர் முறை, சிங்கிள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், இப்படி ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டது ஓபிசி வரவங்களை எப்படி பாதிக்கும் சொல்லி தேசிய அளவுல எல்லா தலைவருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரே தலைவர் இவர் தான். டெல்லியில மாநாடு நடத்தினாரு, அது பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்கள் மத்தியிலும் வந்து ஒரு சமுதாயங்கள் வழிவழி வந்த பண்பாடு, அவர்களுக்கு ஏமாற்றப்பட்ட அளவு வந்து ஏதோ ஒரு காரணத்தால் விடுபட்ட இந்த கல்வி வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு வராத காரணம் எல்லாமே விளக்கமா விளக்கி சரியா சொல்லி புரிய வச்சு இப்படிதான். அதே மாதிரி தலைவர்கள் மத்தியில் பழகுன காரணம் என்னன்னு சொன்னா இவர் எந்த பதவிக்கு போகல, ஆனா தமிழ்நாட்டில் சொன்னாருன்னா எல்லாமே இங்க கேட்பாங்க. அது தேசிய அளவு எதிரொலிச்சு இந்திய அளவுலங்க மாதேஷ், ஒரு இந்திய அளவுல சமூக நீதிக்காக போராடி சாதித்த ஒரே தலைவர் இவர் தான். நீங்க ஒண்ணு இல்ல, மருத்துவரையோட ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசினீங்கன்னா எந்த தலைவருமே இவர் சொன்னா கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையா எளிமையா உண்மையா சொல்லுவார், ஆத்மாத்மா பேசுவார். அதுதான் நீங்க வாஜ்பாயை வந்து குடி வச்சு, வாஜ்பாய்க்கு ரொம்ப பிடிச்சது தமிழ்நாட்டுல மருத்துவரையா. இன்னைக்கும் நரேந்திர மோடிக்கு ரொம்ப பிடிக்க விட, ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்க
கலைஞர் கூட பல நேரங்களில் அரசியல் வர மட்டும்தான் கூட இவர் வந்து ரொம்ப மதிப்பு நடந்தார். ஜெயலலிதா அவர்கிட்ட சிறையில் வைத்திருந்தா கூட இவர் மீது மிகுந்த மதிப்பு மரியாதை இருந்தது. காரணம் என்ன, இவர் வந்து எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் போராட்டம், கவலையே படதில்லை. எப்ப சொன்னாலும் பெட்டியோட தயாரா வந்து ஜெயிலுக்கு போயிரு. தமிழ்நாட்டுல அவர் சொல்லுவார், பாளையங்கோட்டை ஒன்ன தவிர தமிழ்நாட்டுல அவர் பார்க்காத சிறையே இல்லை. அத்தனை சிறைக்கு போயிருக்காரு, பல முறை சிறை சார்ந்து வாழ்ந்திருக்காரு. அதனால வந்து தியாகம், அதாவது வந்து போராட்டம், எளிமை, மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய தன்மை, தலைவரோட பழகிறது, மக்களை உயர்த்துறது, எல்லா வகையிலும் வந்து நீங்க சமூக நீதி உட்பட அத்தனை வகையிலும் மருத்துவரியாவுக்கு இணை அவர் மட்டும்தான். இது வந்து தனிப்பட்ட ஒரு மனிதன் தான் பேசுறேன். நான் வந்து எந்த ஆதாயத்துக்காகவும் நோக்கத்துக்காக பாராட்டல. அதுக்காக இந்த நேரத்தில் ஐயா வந்து நூறாண்டு காலம் முழுமையா வாழ்ந்து தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டும். அந்த வழிகாட்டல் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பிறந்த நாளில் ஐயாவை உங்கள் தொலைக்காட்சி மூலமாக ஆதன் தமிழ் செயல் மூலமாக வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி உண்மையிலே இதுவரைக்கும் நான் அளித்த பேட்டியிலே நான் பெருமைப்படக்கூடிய பேட்டியாக இந்த ஆதன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக பேசியதாக எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நிறைய விஷயங்கள், திரு ராமதாஸ் அவர்கள் எங்க இருந்து எங்க தொடங்கினாரு, எப்படியெல்லாம் அவர் ஒரு போராட்ட களத்துல இருந்து இந்த விஷயத்த, அதாவது சமூக நீதிக்காக அவர் போராடிய விதமும், இடஒதுக்கீட்டுக்காக அவர் போராடிய விதமும், ஒரு தனி மனிதராக அவர் பழகிய விதங்கள், அவர் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறாரு சாப்பிடுறாரு, பிளஸ் எப்படி அவர் இயற்கையை நேசிக்கிறார், எல்லா தலைவர்களோடு எப்படி அரவணைத்து பேசுகிறார், அதே போல யார் அவரை போய் சந்திக்க போனாலும் யாரையும் காக்க வைக்காம அவர் பேசக்கூடிய ஒரு நபர் உள்ளிட்ட பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள், புது புது தகவல்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. 81st பிறந்தநாள் திரு ராமதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள், அவருடைய ஜூலை 25 81st பிறந்தநாள் கொண்டாடும் இந்த வேளையில் ஆதன் தமிழும் அவரை வாழ்த்துகிறது. நிறைய புது விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன் சார். நன்றி.